பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை. அகம் எது, புறம் எது, என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது. இப்போது எனக்கு புரிதல் உதவி செய்யுமா செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் தானே? கரெக்டான கேள்வி தானே? நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா உங்கள் சார்பாக நானே அதையேக்கும் பேசிட்டா மேட்ரு சால்வ் பண்ணிடலாங்கிறது தான் சொல்ல வரேன். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன செய்கிறது? சார், ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியல. இதில் எது ஆகும் எது புறம்னு என்னால் டிபேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ நான் எப்படி இதில் ஹவு டு ஹேண்டில் தி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சுச்சுவேஷன் என்னங்கிறது தெரியுது, நமக்குள்ளே எப்படி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது, அதில் குழப்பம் இல்லை. என்ன சொல்கிறேன், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத ஒரு பேப்பர் எடு, உள்ளுக்குள்ளதை ரைட் பண்ணலாமா, என்ன சொல்லுதுங்கிறத ரைட் பண்ணலாமா, பண்ண முடியாதா? டெஃபினட்டாக ரைட் பண்ண முடியும், வரிசையாக ரைட் பண்ணு. ஏன்னா நீ அது கேட்டகரிஸ் பிரிக்க முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிற. ரைட்டா, பேப்பர் ரைட் பண்ணி எழுதினீங்கன்னா அப்புறமேட்டு அதை நம்ம என்னென்னு படித்தா அதில் எது மைண்ட் எது ஃபிசிக்கல்னு பிரிக்க முடியுமா? எதெல்லாம் அதை சரி பண்ணிடலாம் இதை சரி பண்ணிடலான்னு உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கு பேர் என்னங்க மைண்டு. எது இதெல்லாம் செய்யலான்னு திங்க் பண்ணி ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்தால் அது செயலாத்துக்கான ஆரோக்கியமான எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கான டூல் அப்படிங்கிறத பிரிச்சுக்க முடியுதில்ல. இந்த மைண்ட் ரீதியாக உள்ளே போகிறதுக்கெலாம் என்ன பண்ணிடுறோம், இன்ட்டு ரெட் மார்க் போட்டு இன் பண்ணி அதெல்லாம் தள்ளிடுறோம். இது வெளியில் என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்ததுக்கெல்லாம் க்ரீன் மார்க் போட்டு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, க்ரீன் சிக்னல் கொடுத்தா தான் கம்பெனி அடுத்த பாயிண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை தூக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், தனியாக பண்ணி இதுக்கு இன்னும் மேலும் கவனத்தை கொடுத்து நம்மளாம் வில்ஃபுல்லாக என்ன பண்ணணும், சிந்தித்து செயல்படணும். அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத போது நம்ம இதை பிரிச்சிக்கும் போது என்ன செய்யணுங்கிறத நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நாமளாக கவனத்தை வச்சு சிந்திக்கிறது தான் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான வழிமுறை. புரியுதுங்களா?